हेलो फ्रेंड्स, वेलकम टू सेटिना डामनी समेल। இன்னைக்கு வந்து நாம சூப்பரான ஒரு கீரை கடைகள் தான் பார்க்க போறோம், தொய்ய கீரை கடைகள். இது ரொம்ப டேஸ்டியா மட்டன் குழம்பு சுவையில் இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், சிம்பிள் அண்ட் ஈஸியா ரொம்ப நேச்சுரல் கலர்ல சூப்பரா சொல்லி தரேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. அதுக்கு முன்னாடி செட்டினா டாமினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே பாருங்க, இதுதான் வந்து தொய்ய கீரை. இது வந்து தொய்ய கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நான் நாலு கட்டு எடுத்திருக்கேன். இது வந்து வேரை மட்டும் கீழே அப்படியே இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணைக்கீரை. இந்த பண்ணைக்கீரையும் தொய்யக்கீரையும் சேர்த்து கடைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப மட்டன் குழம்பு டேஸ்ட்ல சூப்பராக இருக்கும். இது வந்து எப்படின்னா கீரையை மட்டுமே தனித்தனியாக ஆஞ்சி எடுத்துக்கணும். இப்போ நான் மொத்தம் அஞ்சு கட்டு கீரை எடுத்துருக்கிறேன். இதை வந்து சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கிறேன். ஓகே, இது மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் சுத்தமாக. வந்து நான் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருக்கிறேன். இந்த கீரையை வந்து இதில் போட்டுக்கலாம். ஓகே, கீரையை வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டோம். எப்போதுமே தண்ணி கொதிக்க வச்சு கீரை போட்டோம் அப்படின்னா நல்லா அதே கலர் நேச்சுரல் பச்சை பச்சைங்க நேச்சுரல் கலரில் அப்படியே இருக்கும். இப்போ அது கூட பாருங்கள், கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக சோடா உப்பு போட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நல்லா அந்த கீரை வந்து ரொம்ப அப்படியே பச்சை கலரில் இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்க்குறப்பவே ரொம்ப நல்லா இருக்கும், அதே கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் அதுக்காக. ஓகே, இது நல்லா வேகட்டும். ஓகே, கீரை நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நான் ரெண்டு கட்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு ஏழு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதுதான் காரத்துக்காக. ஒரே ஒரு தக்காளி, நிறைய போட வேண்டாம், புளி போட்டு ஒரு தக்காளி மட்டும் போட்டால் போதும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஏழு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஜீரகம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக வேக வைக்கலாம். நல்லா வேகந்து வரட்டும். ஓகே, கீரை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரமும் நம்ம அடுப்பில் வச்சிக்கக்கூடாது. இப்போ நம்ம தண்ணியை வடிச்சுட்டு இதை அப்படியே கடைஞ்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் திருப்பி அந்த தண்ணியை கடைஞ்சதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்படி தண்ணியை வடிச்சுட்டு நல்லா அப்படி மத்து வச்சு ஃபுல்லாக நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நான் கடைஞ்சிக்கிறேன். இப்போ நாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா எப்போதுமே கீரை வேகிறப்ப நம்ம உப்பு போடக்கூடாது, கடுத்து போயிடும். கடையிறப்ப போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு மறுபடியும் தாளிச்சிக்கலாம். பறந்துட்டே ஓரளவுக்கு நல்லா கடைஞ்சிட்டேன். இன்னுமே எல்லாம் சூப்பராக அந்த பேஸ்ட் மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா கடைஞ்சிட்டோம் கீரையை. இப்போ இதில் வடித்து வச்சு இந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க எவ்வளோ கிரீனிஷாக இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக அதே பச்சை கலரில் நிறமே கொஞ்சம் கூட மாறாத ஒரு கீரை கடையில் தான் ரொம்ப சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மட்டன் குழம்பு சுவையிலேயே இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஓகே, இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கடைஞ்சாச்சு. இப்போ நாம் வந்து தாளிச்சிக்கலாம். தாளுதை ரெடி பண்ணுவோம். ஓகே, ஒரு தாளுதை கரண்டி அடுப்பில் வச்சுட்டு இப்போது தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லடை தான் சேர்க்குறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, நாலு வரமிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு அரை பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் ஜீரகம். நல்லா தாளுது வந்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அப்போதான் அந்த கீரை நம்ம ஊற்றுறப்போ ரொம்ப மனமாக இருக்கும். ஒரு வரமிளகாய் இந்த அளவுக்கு நல்லா செவக்க தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து கீரையில் ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீரை கடையல் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கீரை கடையல்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக கீரை கடைஞ்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் சுவையில் உள்ள ஒரு கீரை கடையில் தான் இது. இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா செட்டினா டாமினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேறு ஒரு ரெசிபியில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.